ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கர்த்தர் மகிழ பண்ணுவாராக. எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் ஊழியத்தை உங்கள் ஜெபங்களில் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் தியானத்திற்காக சங்கீதம் 119 சங்கீதம் 72 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். பிரியமானவர்களே, ஆயிரம் ஆயிரமான பொன் வெள்ளி உங்களிடத்தில் இருந்தாலும், ஆயிரம் ஆயிரமான சொத்து சுகங்கள் உங்களிடத்தில் இருந்தாலும், கோடி கோடியாக நீங்கள் சம்பாதித்து வைத்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை மாடி மாடியாக வீடு கட்டி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாலும், ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேதம் பாருங்கள், இந்த வேதம் மிகவும் நல்லதாக இருக்கிறது. ஒரு பெரிய தேவ மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை, விசுவாசத்தில் தேவ மனுஷன் சொல்கிறார், ஆயிரம் ஆயிரம் பொன்வெள் எனக்கு கொடுத்துருந்தாலும் அதை பார்க்கலாம், உம்முடைய வேதம் எனக்கு நலமாக இருக்கிறது, உம்முடைய வேதம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துருந்தாலும், இந்த வேதம் இல்லாமல் இருந்திருந்தா நம்ம என்றைக்கோ மரிச்சு போயிருப்போம் இல்லைங்களா? ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்தாரே, இதை ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இதை பயன்படுத்துகிறீங்களா? இந்த வேதத்தை ஆசீர்வாதமாய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? ஆசீர்வாதமாக அதை வைக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இந்த வேதம் நமக்கு நல்லது. கேஜி கணக்கில் நகையை உள்ள வச்சுக்கிட்டு ஒரு வாழ் வீட்டில் வச்சுட்டு இருக்கலாம். வெள்ளி பாத்திரங்கள் உங்களிடத்தில் இருக்கலாம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம், இப்படி வேதம் நல்லது. அந்த மனசு உங்களுக்குள்ளே வந்துட்டோம். உங்கள் வேதத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தேங்க்யூல்லா. ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த வேதத்திற்காக நன்றி அப்பா, நன்றி. இந்த வேத மட்டைகளுக்கு எல்லாம் போயிருந்தா என்னைக்கோ நாங்கள் செத்து போயிருப்போம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்து, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு கொடுத்து, எங்களை இன்று வரைக்கும் ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. ஷாராபா துடாதா லாபா சந்த், நீர் கொடுத்த வேதத்திற்காக ஸ்தோத்திரம், நீர் விளம்பின வேதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் முத்தம் செய்து ஆண்டவரே இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வசனம் எங்களுக்கு ஜீவனாகவும் பலனாகவும் இருக்கிறபடியால், இந்த வேதம் எங்களுக்கு வழிகாட்டிய ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதியும், இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேதத்திற்கு தேங்க்ஸ் சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் நன்றி செலுத்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்துவார். சரிங்களா? பிரைஸ் தான்.